நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது பேங்க் பக்கம் போய் பணம் போடுறதுக்கோ இல்ல பணம் எடுக்கிறதுக்கோ சலான் ஃபில் பண்ணியிருப்போம். என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மும்மொழி கொள்கை பிராக்டிஸ்ல இருந்தாலும் நாம வந்து சலான்ல இங்கிலீஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் தெரியலனா கூட பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர்கிட்ட போய் அண்ணா தம்பி இந்த சலானை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு வாங்கிப்போம். ஏன் அப்படி இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கா என்ன? தமிழ் எழுதி கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? பேங்க் சலானை தமிழில் ஃபில் பண்ணி கொடுத்தா பேங்க்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா இப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே வந்து பேங்க்குக்கு நேராக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்காக பக்கத்தில் இருக்க நேஷனலைஸ்டு பேங்க்குக்குள்ளே போய் அங்கே சலான் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸையும் தமிழ்லையே அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ பணம் போடுறோம், எந்த இடத்துல பணம் போடுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக தமிழில் எழுதி ஃபில் பண்ணி சலானை வந்து பணம் போடுறதுக்காக எடுத்துகிட்டு கை க்யூவில் போய் நிற்கிறேன். பணத்தை எடுத்துக்கிட்டு கியூல போய் நிக்கிறேன் கவுண்டர் முன்னாடி. எல்லாரோட சலானையும் எட்டி பாக்குறேன். எல்லாருமே இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு பயம் என்னன்னா, எங்க இவங்க தமிழ்ல ஃபில் பண்ணதை கொடுத்ததா வாங்க மாட்டாங்களோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற ஒரு கியூரியஸ் வேற. இதே கியூரியஸோட போய் அந்த கவுண்டர்ல கேஷியர் கிட்ட கொடுக்குறேன். கேஷியர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அதை வாங்கி சைன் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட்ல பணத்தை வர வச்சு அதுக்கான மீதி நம்ம கையில கொடுப்பாங்கல்ல அந்த சலானையும் கொடுத்தாங்க. இதுல நல்லா பாருங்க, தமிழ்ல ஃபில் பண்ணிருக்கேன், எல்லாமே வந்து தமிழ்ல தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பேங்க்கில் சலானை தமிழில் ஃபில் பண்ணி கொடுத்தா வாங்கிப்பாங்க, இங்கிலீஷில் தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இது மட்டும் இல்லை, பேங்க்கில் என்ன வித ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டராக இருந்தாலும் சரி, எதுனாலும் இங்கிலீஷில் தான் கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் மலையாளம் இப்படி ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் எழுதி கொடுக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து பேங்க்கில் இருக்குது. மத்திய அரசோட மும்மொழி கொள்கை சட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு அலுவலகங்களான பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து மூணு லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்தி இங்கிலீஷ் தவிர அந்தந்த மாநில மொழிகளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பேங்க்குக்கும் பொருந்தும். ஸோ பேங்க்ல வந்து நம்ம என்ன ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள தமிழில் அப்ரோச் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. ஆனால் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நாகரிகம் தமிழில் ஃபில் பண்ணால் எங்கே கேவலமாக நடப்பாங்களோ, தமிழில் லெட்டர் எழுதி கொடுத்தா கேவலமாக நடப்பாங்கன்னே தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்போவுமே இங்கிலீஷே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால யாருக்கு பாதிப்புனா, இங்கிலீஷ் தெரியாத எத்தனையோ பேர் வந்து இன்னும் கிராமத்து மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேங்க்குக்கு போகும்போது ரொம்பவே இதில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த ஃபார்ம் வந்து தமிழ் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா எழுத தெரியும், ஆனால் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குன்றனால அவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியாதுன்ற ஒரு காரணத்தினால மற்றவங்ககிட்ட போய் உதவி கேட்பாங்க. இது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. அடுத்த முறை நீங்கள் பேங்க்கு போகும்போது உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பேங்க்குக்கு போனீங்கன்னா தமிழில் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, தமிழ் மட்டுமே தெரிஞ்சு எத்தனையோ பாமர மக்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.